Hello everyone, welcome to my YouTube channel. இப்ப ரீசெண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேர்வு எழுதாம வனத்துறையில இருந்து ஒரு சூப்பரான ஒரு அவசர வேலை வாய்ப்பை இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன்ஸுமே இல்லாமல். ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவை நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்டர்வியூ கூட நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியமே இல்லை. இது எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு டேரக்ட் லிங்க் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் அண்டு கூகுள் மீட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மீட்டிங்கில் உங்களை பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக அவங்க ரெக்யூப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான் தெளிவாக பார்க்க போகும். ஸோ எக்காரணத்துக்கும் இன்றைக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களில் சில பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம கொடுக்கக்கூடிய ஜாப் அப்டேட்ஸை உங்களால் பார்க்க முடியாமல் போயிடலாம். ஸோ உடனே கீழே தேவை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000, அதாவது 35,000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு இருக்கும்ன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்ட்டை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. சரிங்களா, நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஸோ இதுக்கு தமிழ்நாடு முழுவதில் எல்லாருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வேகன்சி டீட்டெயில் அதுக்கு ஹவு டு அப்ளை இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க இதோட நோட்டிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே போய் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வாங்க பார்த்திங்கன்னா இந்த வனத்துறைக்கான ஜாபுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆர் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்ட்டுருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோ அட் சீனியர் ரிசர்ச் ஃபாலோ, இந்த ரெண்டு ஜாப் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ரெக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜூனியர் ரிசர்ச்சர் ஃபாலோவோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது அப்பர் ஏஜ் தான் கொடுத்தாங்க. ஸோ லோயர் ஏஜ் கொடுக்கல. ஸோ அப்பர் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ லோயர் ஏஜ் கொடுக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோன்னு தெரியல. ஸோ அப்பர் ஏஜ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000 இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 31,000 இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வித் மினிமம் 55% மார்க் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஜுவாலஜியில் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஜுவாலஜி அது ரிலேட்டடாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 55% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கணும்னு சொல்லிக்கோங்க. ஸோ அதர் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபாலோ. ஸோ இந்த சீனியர் ரிசர்ச் ஃபாலோ பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் ஆகும். இதோட ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது அப்பர் ஏஜ் 32 இயர்ஸ் சரிங்களா, 32 வயசு. ஸோ இதோடைய சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்தாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி சாரி 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. ஸோ இது இருக்குது உங்களுக்கு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும் பார்த்திங்கன்னா அதே தான், சேம் தான், போஸ்ட் ஜுவாலஜி அதே மாதிரி
பயாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பயாலஜி அல்லது ஜுவாலஜி நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 55% மார்க் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த சீனியர் ரிசர்ச்சர் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஒர்க் எங்கே வேணால் இருக்கலாம், ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்னு சொல்ல, ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்றது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அண்டு இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துக்காங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. ஸோ நான் வந்து பேசிக் ரைட்டாக மட்டும் காட்டிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை என்ன அப்படிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போவீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சாரி இதோடையன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேமில் ஸோ ப்ராஜெக்ட் அப்ளிகேட் ஃபார் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அதை நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் நேம் அண்டு ஜென்ரல் டேட்டா பற்றி கேட்டுருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் அண்டு மந்த் இயர்ஸ் வரை நீங்கள் இதாக்கணும். ஸோ எத்தனை இயர்ஸ் எத்தனை மந்த் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 மினிட் நான் வந்து டெஸ்க்டாப் செட் கூட மாற்றுறேன். ஓகே இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகி வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்களோட ஜென்ரல் இதெல்லாம் டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அப்ளை வைக்கணும் அவசியம் இல்லை. அதாவது என்னதுன்னா கம்யூனிட்டி நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இது வைக்கிறதில்ல, அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்ம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் வராதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பின் கார்டு அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க. அடுத்து லேண்ட்மார்க் நம்பர் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பேசிக் கம்யூனிகேஷன் வந்து உங்கள் இமெயில் ஐடியில் இருக்கும். ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன படித்தீங்க யூஜி பிஜி டீட்டெயில்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் பாசிங் இயர் அண்ட் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் அண்டு பார்த்தீங்கன்னா மார்க்ஸு கேட்டகரிஸ் எல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க் லிஸ்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதோ ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே தான் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் டீட்டெயில் கொடுக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட் குவாலிஃபைட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எஸ் கொடுத்து அது வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயிலாம் ஃபுல்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்டு குவாலிஃபை கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய இதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரில இருந்தீங்கன்னா அதோட இதில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரில இருந்தீங்கன்னா கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூவில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆன உடனே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி ரெக்யூப்மெண்ட்டாக அவங்க வந்து எடுக்குவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, என்னால் முடிஞ்சாலும் உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு போங்க. ஓகே.
வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்ல ஸ்பீடாக ஒரு கிவ்அவேக்கான டீடைல் பார்த்துலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸான உங்களில் ஒருத்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு அப்படின்னா அந்த கிஃப்ட்டு என்னன்றதை சூஸ் பண்ண போது நீங்கள் தான். ஸோ நீங்கள் கேட்குற கிஃப்ட்டவே உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிஃப்ட்டை நம்ம என்றைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகணும்னா வர 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னதின நாள் 21ஆம் தேதி அந்த உங்களில் ஒருத்தர் யார் அப்படின்ற நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்ஸ் அந்த யாருன்னு செலக்ட் பண்ணக்கப்போ உங்களை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ உங்களை கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கிஃப்ட்டு என்னென்னு சொன்னீங்கன்னா அதையே நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்களும் கூட அந்த லக்கி பர்சன் ஆகலாம். ஸோ அந்த 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை நீங்களும் கூட வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட்டை வின் பண்ண நினச்சிங்க, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் நம்ம சேனலோட வீடியோஸை பற்றி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ளஸ் உங்களோட நேமை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லிங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேமை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் எங்களால் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்.